ஹாய் ஏடிஎல் ஃபேமிலி, எல்லாருக்குமே ஒரு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஒன் ப்ளே கிளவுட் கேமிங், இதை போடுங்க, இதை போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது இந்த கிளவுட் கேமிங்கில் நான் ஸ்டார்டிங்லேயே இப்போயே சொல்லிடுறேன், கண்டிப்பாக ஃப்ரீ டைம் தரமாட்டாங்க. நீங்கள் இந்த கிளவுட் கேமிங் ஏற்றி யூஸ் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணி காசு கட்டி தான் விளையாடுறபடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக இருந்திருந்தால் நான் என்னத்தையும் போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஃப்ரீ கிடையாது, ஓகேவா? காசு கட்டி தான் விளையாடுற மாரி இருக்குது. அதனால் அந்த ஆப் வேணாம் நண்பா. அந்த ஆப் பேர் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளே கிளவுட் கேமிங், நேற்று சொல்லியிருந்தார். அதனால தான் ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் பார்த்துருக்கேன், பார்த்துட்டு அதை செக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க, ஃப்ரீ டைம் இருக்காது, நம்ம ஃப்ரீயாக விளையாட முடியாது. அதனால தான் இந்த கிளவுட் கேமிங்கை நான் போடல நண்பா. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த கிளவுட் கேமிங் நான் போடலன்னு. அதேமாரி வந்து கேம் சிசி ஆப்பை பற்றி போட சொன்னாங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் நேற்று வந்து நிறைய க்ரெடிட்ஸ்லாம் ஆட் வாட்ச் பண்ணி இதுக்காகவே நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். தெரியாமல் ஒரே ஒரு கேம் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன், அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ஓடிச்சா என்னன்னு தெரியல. எப்படியோ 200 க்ரெடிட்ஸ் கிட்ட போயிடுச்சு நண்பா. பார்த்தீங்கன்னா 200 சாரி ஒரு 150 க்ரெடிட்ஸ் கிட்டே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. பார்த்தீங்கன்னா திருப்பி சரி ஆடு தானே இருக்குது, அன்லிமிட்டடாக வரும், ஆடு வாட்ச் பண்ணி இது ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது கிளிக் பண்ணுறேன். இது கொஞ்ச நேரம் ஃபியூல், இது கொஞ்சம், இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபியூல் அவரில் உங்களுக்கு திருப்பி ஆட் ரன் ஆகும் அப்படின்னு. ஆனால் ஸ்டக் ஆகிடுச்சு, அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா நானும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இல்லை எதுவுமே இல்லை நண்பா. பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு வரைக்கும் தான் கொடுப்பாங்க போல இருக்குது. அந்த ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அது ஆடே வாட்ச் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஐடி தான் அந்த கேம் சிசியில் லாகின் பண்ணது. அதுக்கப்புறம் நான் பாட்டு இமெயில், இது டெம்ப் மெயிலில் போயிட்டு இதுமாரி இமெயில் க்ரியேட் பண்ணி இது பண்ணால் அதுலேயும் அதேமாதிரி தான் ப்ராப்ளம் வருது. அதனால் கேம் சிசினாலே ப்ராப்ளம் தான் நம்ப, ரீசார்ஜ் பண்ணி விளாட்னா ப்ராப்ளம் வராது. பார்த்தீங்கன்னா நம்ம காசு நம்ம காசு குத்து விளாட்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அவங்களே ஃப்ரீயாக கொடுக்கும்போது இப்படி தான், ஓகேவா? எனக்கு தான் இதுமாரி ஃபெயில்டுன்னு காட்டுது. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படியே அந்த இது ஆட் வாட்ச் பண்ணி அந்த க்ரெடிட்ஸ்லாம் சேர்த்து வச்சு GTA 5 ப்ளே பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் கேம் சிசி ஆப்பை பற்றி க்ளீனாக போடுறேன் நண்பா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி சொல்லியிருப்பேன், ஒன் ப்ளே கிளவுட் கேமிங். அது வந்து ரீசார்ஜ் இல்லை, ஓகேவா? இப்போ சொல்லிடுறேன் அந்த ஆப்பை பற்றி. அது வந்து ஃப்ரீ கிடையாது, ரீசார்ஜ் மட்டும்தான், ஓகேவா? கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது நண்பா. இப்போ சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் கேமிங்கை பற்றி யாரும் பேச வேணாம். இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஏன்னா நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா நிறைய கிளவுட் கேமிங் பற்றி நம்ம சேனலில் போடுவோம், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.